வியூவர்ஸ் எல்லாருமே வந்து வணக்கம். ஸோ இப்போ எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் பேட்டை ரெண்டு படத்தையுமே வந்து பார்த்து முடிச்சுட்டு எந்த படத்தில் எது கெத்து அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி டிசைட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த படம் கெத்து காட்டுது அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக நேற்று ராத்திரியிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கான டைம் தான் இது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 4 மணி நேரத்தில் ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பல போலியான ட்ராக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் அத்தனை கோடி, எந்த படம் இத்தனை கோடின்னு சொல்லி ரொம்ப போலியான வசூல் விவரங்களை வந்து வெளியிட்டுட்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து நம்பி தங்களுடைய யூடியூப் சேனலில் கூட வந்து ஒளிபரப்பிட்டு வந்தாங்க. பட் அதெல்லாமே தாண்டி பாலிவுட் சினிமாவில் வந்து ஒன் ஆஃப் த ரொம்ப வந்து மதிப்புக்குரிய கிரீஷ் ஜோஹர் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 பாலிவுட் படங்களுக்கு மேலே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாலிவுட் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பிஸ்னஸ் நடவடிக்கைகள்லையும் வந்து இவருடைய பங்களிப்பு வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இவர் மாதிரியான ட்ராக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மை வாய்ந்தவங்க. ஸோ இந்த கிரீஷ் ஜோஹர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது பேட்டா மற்றும் விஸ்வாசம் படத்துடைய கலெக்ஷன் ரிப்போர்ட் தங்களுடைய ஒஃபிஷியல் ட்விட்டரில் வந்து வெளியிட்டிருக்காரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் தான் கை ஓங்கியிருக்கு அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பேட்டா படம் வந்து கிட்டத்தட்ட 23 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் விஸ்வாசம் 26 கோடி கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 கோடி வித்தியாசத்தில் தமிழ்நாட்டில் விஸ்வாசம் வந்து கெத்து காட்டியிருக்கு. ஸோ இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை படம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைமில் ரிலீஸ் ஆகல. ஸோ அந்த பேட்டை ரிலீஸ் டைமில் வந்து நிறைய சிக்கல்கள் வந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம சொல்லவே வேணாம், ஒரு சில ஷோக்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா விடிய காலையில் 1 மணி ஷோ மற்றும் 4 மணி ஷோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேட்டைக்கு கேன்சல் ஆகியிருந்து மிகப்பெரிய ஒரு சண்டையெல்லாம் போச்சு. அப்புறம் ஒரு சில தியேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டையுடைய ஷோஸ் எல்லாத்தையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய நிலைமைகள் காணப்பட்டது. பட் விஸ்வாசம் படத்துக்கு வந்து இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை, ஏன்னா ரொம்ப கிளியராக இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வாசம் படம் வந்து வெற்றிகரமாக வந்து ஓடிச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்மளுடைய பேட்டைக்கு வந்துட்டு ரிஸ்க் எதுவும் இல்லைனா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து விஸ்வாசம் அளவுக்கே வந்து ஓடி இருக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் வந்து கிராமத்து கதை அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து நிறைய மவுஸ் இருந்ததை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பட் எது எப்படி இருந்தாலும் வந்து பேட்டைக்கு தமிழ்நாட்டில் இருந்த சிக்கல்கள் வந்து வெளியூரில் இல்லாததுனால பேட்டை வந்து அங்கே சக்க போட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வேர்ல்டு வைட் கலெக்ஷன் படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் 43 கோடியும் பேட்டை 48 கோடியும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாக வந்து பார்க்கும்போது கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்ல இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து 1890s பார்த்து அந்த தலைவருடைய அதே கரிஷ்மா வந்து இந்த படத்துக்கு இருக்கிறதுனால ரொம்ப வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து நம்ம அஜித்துடைய படத்துக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ரெண்டு படம் வந்து இனி வரப்போகிற காலங்களில் வந்து வசூல் சாதனை படைக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா இனி வரப்போகிற ஹாலிடேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படமே வந்து நல்லா ஓடும் அப்படின்னு நம்ம நம்புவோம். இந்த ரெண்டு படத்தில் உங்களுடைய ஃபேவரேட் இது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர்ங்க. இது கூட பல சுரேஷமான வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி நம்ம கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.